ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அதனுடைய வசதிகள் எப்போ அது ஆரம்பிச்சது, என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதை பார்த்துட்ட அப்புறம் அதில் என்னென்ன வந்து அட்வான்டேஜ் பார்க்குறோம், அப்புறம் வந்து அதனால் என்ன பிரச்சனைகள் பயணிகள் சந்திக்கிறாங்க அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக்மெண்ட்டுக்கு போகலாம். இதில் பார்த்திங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இந்த கிளாம்பாக்கம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30/12/23 அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதோடைய என்னென்ன வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாருங்கள், 88 ஏக்கரில் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 88 ஏக்கர். ஸோ 88 ஏக்கர், இதில் என்னென்ன வசதி இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 53 கடை, 2 ஹோட்டல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 47 கடை, 2 ஹோட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து கவுண்டரில் டிக்கெட் வாங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டில் டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தாய்மார்களுக்கு பால் ஊட்டுறதுக்கு தனி ரூம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதிகள், இதை திருநங்கைகளுக்கு தனியாக டாய்லெட் வசதிகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்கலேட்டர் 2 இருக்குது, நகரும் படிக்கட்டுகள் வந்து மேலே போட்டுங்க, நகரும் படிக்கட்டுகள் 2 இருக்குது. லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 லிஃப்ட் இருக்குது. 8 லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து சர்வீஸ் லிஃப்ட் வந்து 2 இருக்குது. சர்வீஸ் லிஃப்ட்னா நம்ம கொஞ்சம் அரிய லக்கேஜ் எடுத்துன்னு போகிறோம்னா அந்த லக்கேஜை வந்து அதுக்கு லிஃப்ட் அதுக்கு தகுந்த மாதிரி லிஃப்ட் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாகவும் பெருசாகவும் இருக்கும் சர்வீஸ் லிஃப்ட்டு. ஸோ அந்த சர்வீஸ் லிஃப்ட் வந்து 2. அப்புறம் நார்மலாக கமர்ஷியலாக எல்லோரும் போகிற மாதிரி இது வந்து 8 லிஃப்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வாட்டர் பிளான்ட், அது இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண தண்ணி, இப்போ டாய்லெட் தண்ணி யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், நிறைய தண்ணியெலாம் நம்ம செலவு பண்ணுறோம், மக்கள் பண்ணுவாங்க. இந்த தண்ணியெலாம் என்ன பண்ணுனா ஒரு வாட்டர் ரிஃபைன்டு, அது வந்து போயிட்டு இந்த தண்ணியை திருப்பி வந்து சுத்தப்படுத்தி திருப்பி நம்ம யூஸ்வேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ இது ரொம்ப 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 இதுவானது. இதில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எல்லா இங்கேருந்து எல்லா வண்டியும் எங்களுக்கு நம்மளுடைய தமிழ் நம்ம அரசு பேருந்தும் இருக்குது, ஆம்னி பஸ்ஸும் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது போன ஒரு 2 நாள் மெயின்லேருந்து நீங்கள் வந்து ஆம்னி பஸ்ஸும் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கோயம்பேட்டுக்கு வராது. ஆம்னி பஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வட சென்னை இதுக்கு ரிலீஸ் போகிறதுக்கும் இந்த பக்கம் பூந்தமல்லி சைடு போகிறதுக்கும் நீங்கள் கோயம்பேடுலேருந்து ஆம்னி போகணும். இப்போ நார்மலாக தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு வந்து இங்கேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து ஆம்னி பஸ் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நார்மலாக டாக்ஸி ஆட்டோ ஸ்டாண்டு, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்குது, என்ன சொல்கிறது உங்களுக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து இது பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்துட்டோம், இல்லை என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மக்கள் சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் மெயின்லேருந்து உள்ளே ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ளே நடந்து போகணும்னு சொல்கிறாங்க. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டாவது, பஸ்ஸு வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடுக்கு பஸ்ஸு விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பட் அந்த பஸ்ஸு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. அது மாதிரி ரொம்ப ஆட்டோ வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம கேபு புக் பண்ணி தான் போகணும், கேபுக்கு ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்றாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதில் அரசாங்கம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக மெட்ரோ ரயில் வந்து அது வர்றதுக்கு எப்படி 2 வருஷம் ஆகும், 2-3 வருஷம் ஆகிடும். ஸோ அதுக்கு மக்கள் வந்து இங்கேருந்து மக்கள் சென்னை உள்ளே வர்றதுக்கு அவங்க வேறு ஏற்பாடு பண்ணால் தான் இது வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் தவிர, இல்லைனா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு பாரிஸ்லேருந்து ஒரு ஆள் போகிறாங்கன்னா பாரிஸ் டு கோயம்பேடு ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஆனால் நீங்கள் பாரிஸ் டு கிளாம்பாக்கம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட வருது.
40 கிலோமீட்டருக்கு வரணும்னா அவங்க அங்கேயிருந்து ட்ராவல் பண்ணி வரணும், அதுவே அவர் ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. அப்புறம் கிளாம்பாக்கத்துலேருந்து திருப்பி அவங்க இங்கே வரணும், இல்லைன்னா அவங்க அங்கேயிருந்து பாரிஸ்லேருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயினில் வரணும், தாம்பரம் ட்ரெயின் வந்துட்டு திருப்பி அங்கேயிருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் வந்து பஸ்ஸில் வந்து திருப்பி கிளாம்பாக்கத்துலேருந்து அவங்க போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கிளாம்பாக்கம் டு தாம்பரம் வந்து கனெக்டிங் பஸ் அது மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா தாம்பரம் டு கிளாம்பாக்கம் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லைனா ட்ரெயினை வந்து நிறைய இது பண்ணணும். இது பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கேட்டிருக்கலாம் என்னென்ன இது பண்ணலான்ட்டு, அது பண்ணல. பட் இது வந்து எவ்வளோ வசதி இருந்தும் இன்னும் கூட நான் உள்ளே நடக்கிறதுக்கு இல்லை, சரியாக கனெக்டிங் பஸ் இல்லைன்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்து பண்ணணும். ஓகே கைஸ், இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிற வீடியோ, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம மணி என்டர்டெயினர் நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், பாய்.